இப்பவே இன்னைக்கு ராத்திரி பிளேன்லயே கல்கட்டா, அங்க இருந்து நேரா பீக்கிங். ஆமா குமார், இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு போறேன். ஆமா, விசாலம் கிடைச்சிருச்சா? கிடைக்காம அனுமார் சஞ்சீவ பர்வதத்தை தூக்கிட்டு வந்த மாதிரி அழகா தூக்கிட்டு வந்தேன். குரங்கு எதுக்கு எடுத்தாலும் நீயே குறுக்க பேசிக்கிட்டு போடா, போய் பேக் பண்ணு போ. ஆமா ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் மச்சனா இப்படித்தான் பேசுறதா? மச்சனா? ஓஹோ, இதான் வெக்க இல்ல. சரி சரி, பேச வேண்டியதெல்லாம் இப்ப பேசி முடிச்சிரு, நான் வந்துடுறேன். போடா, பேசி போடா. நான் எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலி! நீ இங்க இருந்த காலத்துல எல்லாம் உன்னுடன் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தேன். நீ என்னை விட்டு பிரிந்து போகும் நேரத்தில் உன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கமல, காலமெல்லாம் உன்னுடன் வாழ வேண்டும். காரியர்களும் வெம்பகலும் போவது தெரியாமல் போக வேண்டும். உனது பணிவிடையிலேயே உலகத்தையே மறந்து வாழ வேண்டும் என்று ஓரிரவு கனவு கண்டேன். அது ஒரு பொழுது கூட நிற்கவில்லையே கமல. இந்த பிரிவு என்னை வருத்தவே இல்லை. இன்று போவேன், நாளை வருவேன். இந்த கமலா என்றும் உங்கள் காலடியிலேயே இருப்பான். கமலா, சென்றல் போல் தவழ்ந்து வரும் இந்த சிங்கார ரகம் என் கண்களில் நின்று கொண்டே இருக்கும். தனித்திருக்கும் போதெல்லாம் உன்னை நினைத்திருக்கும் என் நெஞ்சம். அப்போது பாடும் குயில்களெல்லாம் உன் பெயரையே பாடும். பறந்து வரும் விமானமெல்லாம் உன்னை சுமந்துதான் வருகிறது என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பேன். பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டால் என் சிறகுகளாலேயே பறந்து வருவேன். நான் மாலை ஒன்று கையில் கொண்டு வழியிலேயே நிற்பேன். நான் மணமகளாய் வந்திருந்து அந்த மாலையிலே ஏற்பேன். இருப்பது ஒரே இதயம், அது என்றும் உனக்குத்தான் கமலா. எனக்கு மட்டும் இரண்டு மனம் எங்கிருந்து வரும் குமா? கமலா, என்ன அநியாயம்? கதவு சாத்திருக்கேன், எப்படி இங்க வர? நான் தான் குரங்காச்சே. தங்கச்சி, இவர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியதா இப்பவே சொல்லிடு. ஏன்னா நீ போயிட்டு திரும்பி வர வரைக்கும் உனக்கா இவரு காத்துட்டு இருப்பாரு. ஆனா நான் இருக்க மாட்டேன். இடையில ஏதாவது நடந்தா நடந்துரும், இன்விடேஷன் அனுப்பலாம் மாத்திரம் போச்சுக்காரு. பாத்தியா, அதுக்காக தான் இந்த பைய உன்ன சீக்கிரம் பேக் பண்றான். ஏர்போர்ட் போற வரைக்கும் இந்த பேச்சை விட மாட்டான் இவன். அங்க மாத்திரம் என்ன வாழுது? போராளே போராளே, பொன்னுரங்கம் பொன்னுரங்கம். பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டாலும் எனது சிறகுகளாலேயே பறந்து வருவேன். குமார், நீங்களும் இந்த இமயமலையில் தான் இருக்கிறீர்களா? நான் அனுப்புகிற செய்திகள் எல்லாம் உங்களுக்குத்தான் கிடைக்கிறதா? நான் அதிர்ஷ்டக்காரி குமார். காதல் பாதையை விட்டு நாம் வெகு தூரம் சென்றாலும் இந்த புனிதமான காரியத்தில் நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம். நமது படைகள் இருக்கும் இடம் எதிரிகளின் விமானத்தளம். எதிரிகள் மறைவாக இருந்து நம்மை தாக்கும் இடம். வெரி குட், வெரி குட். யார் இந்த படத்தை எழுதி அனுப்பியது? பிரில்லியன்ட் சாப். ஒருவேளை இதுவும் எதிரியின் சூழ்ச்சியாயிருக்குமோ? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.